ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபிட் தமிழ் சேனல். இப்ப இருக்க நம்ம ஜென்ரேஷன்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹேர் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு, ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப்பே ஆக மாட்டது. இப்படி கொட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னா எனக்கு சொட்டை ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய ஃப்ரீக்வெண்ட்டான கமெண்ட் வந்துட்டே இருக்குது. இது வந்து நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த கமெண்ட் வந்து போட்டே இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க சொல்றது எல்லாமே என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து நிறைய ரெமெடி வந்து ஃபாலோ பண்றேன், அந்த ரெமெடி இந்த ரெமெடி, எனக்கு எந்த ரெமெடி ஃபாலோ பண்ணாலுமே எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்க மாட்டேது. ஹேர் ஃபால் இன்னும் ஆகிட்டே தான் இருக்குது. எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி புது நியூ ஹேர் வந்து க்ரோத் வந்து ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோ அப்படின்னு வந்து சொல்லுவேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் 5 சூப்பர் பெஸ்ட் ஹேர் கட் டிப்ஸ் தான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ஹேர் கட் டிப்ஸை நீங்க அப்படியே கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன், கரெக்டாக 50 டேஸ்ல உங்களுக்கு எவ்வளோ ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே அந்த ஹேர் ஃபால் எல்லாமே ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகி ஃபுல்லாக ஸ்டாப் ஆகி உங்களுக்கு முடி எங்கெல்லாம் கொட்டுச்சோ அங்கே எல்லாமே உங்களுக்கு நியூ ஹேர் வந்து உங்களுக்கு வந்து க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஹேர் க்ரோத் டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணவுகள் தான், ஃபுட்டு தான். ஃபுட்டு வந்து நம்ம ஹேர் க்ரோத்து அதே மாதிரி ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய ஃபுட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு நிறைய ஃபுட் சொல்ல போகிறதில்ல. அதில் ரொம்ப நம்ம ஹேருக்கு தேவையான 4 சூப்பர் ஃபுட்டை நமக்கு வந்து சொல்கிறேன். இந்த 4 சூப்பர் ஃபுட்டை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நமக்கு ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகி நமக்கு திருப்பி ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கருவேப்பிலை கறி லீவ்ஸை, செகண்ட் வந்து எள்ளு செசமி சீட்ஸை, கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இதனாலுமே ஓகே தான். 3வது வந்து ஆம்லா நெல்லிக்காய், 4வது வந்து புரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸ், அதாவது புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்க உணவுகள் வந்து சாப்பிடணும். இந்த 4 உணவு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த 4 உணவை எப்படி ப்ரோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சில பேத்துக்குலாம் கருவேப்பிள்ளை எள்ளு இதெல்லாம் தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருவேப்பிள்ளை பொடி செஞ்சு வச்சுக்கலாம். அந்த பொடியை வந்து நீங்கள் இட்லியோ தோசையோ செய்யும்போது அந்த இட்லி பொடி மாதிரி நீங்கள் தொட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி எள்ளு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க வந்து இதில் லட்டு செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை பொடி எள்ளு லட்டு இதெல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ ஒரு சில பேர் வந்து ப்ரோ எனக்கு இந்த கருவேப்பிலை பொடி இந்த எள்ளு லட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ, இதை நான் அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு இந்த கருவேப்பிலையும் எள்ளையும் சேர்ந்து வாயில் போட்டு பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து மெண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. இது வந்து ரொம்பவே ஈஸியானது, இப்படியும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் உணவில். அதுக்கடுத்து 3வது வந்து ஆம்லா நெல்லிக்காய். நீங்கள் நெல்லிக்காய் வந்து ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் கிடைக்காத சீசனில் வந்து இப்போ ஈஸியாக நெல்லிக்காய் ஜூஸ் கிடைக்குது, அதுக்கடுத்து நெல்லிக்காய் பொடி கிடைக்குது, அதெல்லாம் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் கிடைக்காத சீசனில் நெல்லிக்காய் கிடைக்கிற டயத்தில் ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. 4வது உணவு வந்து புரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸ். புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவையானது நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் புரோட்டீன் ரிச் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப தேடி தேடி போக தேவையில்லை. முட்டையில் ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 3 முட்டை சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது எப்படி வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கோங்க. காலைல ஒரு முட்டை, மதியானம் ஒரு முட்டை, நைட் ஒரு முட்டை அப்படி சாப்பிட்டாலும் ஓகே. அப்படி இல்லாட்டினா ஒரே வேளை 3 முட்டை சாப்பிட்டாலும் ஓகே. இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் இல்லை ப்ரோ நான் வெஜிடேரியன், நான் எக்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மீல் மேக்கர் சோயா சங்க் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை நீங்கள் வந்து சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டினா பன்னீர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, இதை வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 உணவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகி உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயில். நம்ம தலைக்கு தேய்க்க வேண்டிய ஆயிலும் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணது நம்ம ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என் ஹேருக்கு நான் வந்து ஆயில் தேய்க்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஹேருக்கு ஆயில் தேய்ச்சதுக்கு அப்புறமா எனக்கு வெளில போடுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ எனக்கு போகிறது பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயே நான் ஹேருக்கு நான் ஆயில் வந்து தேய்க்கவே மாட்டேன். அப்போ என் பாட்டிலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, என் பாட்டின்ல எல்லார பாட்டியுமே உங்ககிட்ட அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. என்கிட்ட வந்து கேட்பாங்க, முடிய வறண்டு போயிருக்கு, ஏன் இப்படி ஆயிலே தேக்காம வைக்கிற? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற சொல்லுவாங்க, இப்போ செடியெல்லாம் பார்த்தையா, செடிக்கு வந்து தண்ணி ஊற்றலாம் என்ன ஆகும், செடி வந்து வாடி போயிடும், அது வந்து செத்து போயிடும். அந்த மாதிரி தான் உன் முடியும். நீ வந்து முடிக்கு நீ சரியாக ஆயில் வந்து தேய்க்கலை அப்படின்னா உன் முடியும் வந்து ஃபுல்லாக கொட்டிடும். செடிக்கு எப்படி தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரியே முடிக்கு ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போருந்து இப்போ வர ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஹேருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் தான் அப்போருந்து இப்போ வர
கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு ஹேர் ஆயில் வீட்லேயே அம்மாட்டையோ இல்லாட்டி பார்ட்டிலேயோ சொன்னீங்க அப்படின்னா நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. சப்போஸ் உங்களால் வந்து வீட்டில் வந்து ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னா கடையில் எது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஹேர் ஆயில் பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் என்கிட்ட சஜஷன் கேட்குறீங்க ப்ரோ நீங்களே ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயில் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நிறையாது சேர்த்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது தேய்க்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக 50 days நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 days ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியும். அதாவது நமக்கு ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகி நமக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஹேர் க்ரோத் ஆயில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து அசன்ஸ் வந்து தராங்க. அப்படி இல்லை ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ப்ரோ எனக்கு வீட்டிலேயே ஹேர் ஆயில் எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியாது, ஒரு பெஸ்ட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்டிலேயே எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஆயிலேருந்து ஒரு 5 to 6 drops எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது தலையில் வந்து நல்லா ஸ்லோவாக ஜென்டலாக ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க. நீங்கள் மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மசாஜ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் நைட்டு கரெக்டாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஆயிலை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணி நைட்டு தூங்கிடுங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சோமே ஹேர் பாத் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக 50 days பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் நல்லாவே தெரியும். தேர்ட் டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட தலைக்கு ரொம்ப அதிகமான கெமிக்கல் யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவாய்ட் பண்ணுங்க. கெமிக்கல்லாம் நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க தலைக்கு, அதுக்கடுத்து கண்டிஷனர் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து சீவும் போது ஹேர் ஜெல் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி 2 much ஆஃப் கெமிக்கல்ஸ் உங்களோட ஹேரில் போய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி திருப்பி ஹேர் ரீக்ரோத் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறதை ஃபுல் அண்ட் ஃபில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குளிக்கிறதுக்கு தலைக்கு குளிக்கிறதுக்கு சேக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் செய்கிற நேச்சுரல் சேக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு சில பேரால் சேக்காய் எனக்கு வந்து செட் ஆகாது, எனக்கு சேக்காய் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஷாம்பு கரெக்டாக பார்த்து வந்து வாங்குங்க. சல்ஃபைட் ஃப்ரீ ஷாம்புவான்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா சல்ஃபைட் வந்து ஒரு டிட்டர்ஜென்ட் ஏஜென்ட், அந்த ஏஜென்ட் இருக்கிற ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் வந்து ஆகிட்டு தான் இருக்கும், ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாது. ஸோ சல்ஃபைட் ஃப்ரீ ஷாம்புவாக பார்த்து வாங்கிக்கோங்க. என்கிட்ட எது ப்ரோ பெஸ்ட் ஷாம்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இந்த டாக்டர் ஹெர்பல் ஆயில் வாங்கும்போது அதோட சேர்த்து காம்போல எனக்கு டாக்டர் ஹெர்பல் ஷாம்பும் சேர்த்தே கிடச்சிச்சு. நான் அந்த டாக்டர் ஹெர்பல் ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நைட்டு நான் எப்பயுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஆயில் வந்து நான் வந்து நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த டாக்டர் ஹெர்பல் ஷாம்பு வச்சு தான் வந்து குளிச்சுட்டு வரேன். இது வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து ஏற்றது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லேயே அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக குளிக்க போகும்போது கரெக்டாக 4 drops மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஷாம்பு எடுத்துகிட்டு அதை லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணிட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. இங்கே 4 drops மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், சூப்பரான ரிசல்ட் ரொம்பவே நல்லா தெரியும். டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலையும் இந்த ஷாம்புவையும் நீங்கள் கரெக்டாக 50 days தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் ரொம்ப கிளியராகவே தெரியும். 3rd tip வந்து கெமிக்கல் ஃபில் அண்ட் ஃபில் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் ஹோம்மேட் சேக்காய் யூஸ் பண்ணுங்கள். சேக்காய் யூஸ் பண்ணாதவங்க இந்த டாக்டர் ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுது, அது போக உங்களுக்கு டேண்ட்ரஃபும் ஃபில் அண்ட் ஃபில் கண்ட்ரோல் பண்ணுது. டேண்ட்ரஃப் இருந்தாலுமே நமக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுற மூலமாக டேண்ட்ரஃபும் ஃபில் அண்ட் ஃபில் வந்து கம்மியாகிடுது. 4th tip என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரை நீங்கள் ரொம்ப ஹீட்டில் வந்து எக்ஸ்போஷர் பண்ணாதீங்க. அதாவது லைக் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈரத்தலையோடைய அப்படியே ஹேர் ட்ரையர் அப்படியே ஹீட்டான ஹேரை வந்து நீங்கள் அப்படியே ஹேரில் வந்து காட்டுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர் ஹீட்டை உங்களை ஹேரில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, அது வந்து ஹேர் ஃபாலை ரொம்ப அதிகப்படுத்தும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக சன்னில் போகிறது வந்து ஃபில் அண்ட் ஃபில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. உச்சி வெயிலில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க. உச்சி வெயில் இருக்கும்போதெல்லாம் டைரெக்டாக நம்மளோட ஹேருக்கு ஹீட்டை வந்து எக்ஸ்போஸ் ஆகிறத ஃபில் அண்ட் ஃபில் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுதான் வந்து 4th tip. சரி 5th tip என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஜாய்ஃபுல்லான லைஃப் வந்து லீட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இதனாச்சும் ஒரு யோசித்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எதையும் போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. ஸோ அதோட எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஹேரில் தான் திருப்பி வந்து காட்டும். ஸோ அதனால உங்களுக்கு ஹேர் தான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 5 hair growth tips வந்து நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், 50 days உங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப சூப்பராக தெரியும். ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்டாப் ஆகி உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகிறது ரொம்ப கிளியராகவே தெரியும். நான் சொன்ன இந்த ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயில் அதே மாதிரி இந்த ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஷாம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணா வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.